இசை என்பது ஒரு மதத்திற்கோ அல்லது ஒரு சமுதாயத்திற்கோ சொந்தமானதல்ல. அனைத்து தரப்பு மக்களும் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நன்னோக்கத்தில் கடந்த 1997 தமிழகம் முழுவதும் முதல் கட்டமாக 5 அரசு இசைப்பள்ளிகளை துவக்கி வைத்தார் அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர். பின்னர் பல மாவட்டங்களிலும் இதுபோன்ற இசைப்பள்ளிகள் உருவாக்கப்பட்டு தற்போது தமிழ்நாடு முழுவதும் 17 இடங்களில் மாவட்ட அரசு இசைப்பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இதில் முதன் முதலில் தொடங்கப்பட்டதுதான் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு இசைப்பள்ளியாகும். தற்போது சேலம் இரும்பாலை சாலையில் சித்தனூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் இந்த இசைப்பள்ளியில் குரல் இசை, பரதம், தபில், நாதஸ்வரம், வயலின், மிருந்தங்கம் மற்றும் தேவாரம் பாடுவது என 7 வகையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதில் சேலம் மாவட்டத்தில் இருந்து மட்டுமின்றி நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாணவ மாணவியர்கள் வந்து பயிற்சி பெறுகின்றனர். இங்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இசையை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பையும் பெற்றுத்தரும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் இசைப்பள்ளியில் சேருவதற்காக மாணவர்கள் தற்போது கூடுதல் ஆர்வம் காட்டுகின்றனர். இசையும் கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்பையும் அரசு உருவாக்கி தந்துள்ள அரசுக்கு மாணவ மாணவிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு இந்து சமயநிலையத்துறை கீழே இருக்கக்கூடிய கோவில்களில் ஓதுவார் பணி நியமனம் செய்யணும்னு அப்படின்னா இசைப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுலேயும் இப்போ புதுசாக பெண் ஓதுவார்களை போடலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கின்றது. இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் கற்றுக்கிறேன் அப்படின்றதப்போ எங்கள் மேம், எங்கள் இருக்க எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் சார் எங்களுக்கு. இப்போ ஒரு ஸ்கூலில் நாங்கள் போகிறோன்னா எங்களுக்கு எப்படி நாங்கள் டீச் பண்ணுறது, அது அந்த மாதிரி பேட்ரியாட்டிக் சாங் ஆகட்டும் எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க சார். இசை கற்றுக்கிட்டால் நல்ல வேல்யூ இருக்குங்க சார். நம்ம ஸ்கூல்லே எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. 10 வகுப்பு மட்டுமே பயின்று சாதாரண வேலைக்கு சென்று கொண்டிருந்த மாணவர் மனோஜ் இசையின் மேல் ஏற்பட்ட தாக்கத்தினால் இங்கு வந்து வயலின் கற்றுக்கொண்டிருக்கிறார். இசை பயிற்சியின் போதே இவருக்கு வெளிநாட்டு இசை கச்சேரிகளிலும் பங்கேற்க வாய்ப்பு வந்துள்ளது. இதனால் மாதம் 40,000 வரை வருவாய் கிடைக்கும் வகையில் தனது திறமைகளை வளர்த்து கொண்டுள்ளார். நான் படிச்சது பார்த்தீங்கன்னா 10வது தான் படிச்சிருக்கேன் நான். இது மூலிமா இந்த இசை கற்றுக்கிட்டது மூலிமா நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். இசைப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இதை வந்து நல்லபடியாக சொல்லி கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. இது மூலிமா நான் வெளிநாடு கச்சேரிகள், ஹோட்டல், 5-ஸ்டார் ஹோட்டல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தது. இது மூலிமா என்னுடைய வாழ்வாதாரத்தை மாதம் 40,000 அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நான் சம்பாதிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மேலும் அரசு இசைப்பள்ளியில் பயின்று வெளியே செல்லும் போது தனியாக நாட்டிய பள்ளியையும் இசைப்பயிற்சி பள்ளியையும் தொடங்கும் வகையில் திறமை மிகுந்த ஆசிரியர்களால் பயிற்சி நடத்தப்படுவதாக மாணவ மாணவிகள் தெரிவிக்கின்றனர். வருவாய், வேலை வாய்ப்பு என்பதை தாண்டி இசையின் மூலம் மன நிம்மதி கிடைப்பதாகவும் மாணவர்கள் கூறுகின்றனர். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட்லி எல்லாருமே பென்ட்ரைவ் சிடி போட்டு சொல்லித்தர இடத்துல ஒரு லைவ் கிளாஸஸ், லைவ் தாளத்தோடு நம்ம ஆடுறதுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் சார். அது வந்து தினம் தினம் எங்களுக்கு கிடச்சிட்ருக்குது. தனியாக ஒரு நாட்டியப்பள்ளி தொடங்குற அளவுக்கு ஆனால் ஒரு பாடங்களை வந்து எங்களுக்கு இப்போவே சொல்லி தந்துடுறாங்க சார். வெளியில் போய் ஸ்கூல் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இங்கே இருக்க அனுபவம் வந்து எப்படி
பசங்கக்கிட்ட பாடம் நடத்தணும், எப்படி ஆரம்பத்துலேருந்து பேசிக்லேருந்து ஒரு ஒரு மார்க்கம் வரைக்கும் எப்படி கற்றுக்கணுன்றதை வந்து நாங்கள் இங்கே கற்றுக்குறோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், டெக்ஸ்டைல் டிசைனிங் முடிச்சிருக்கேன். இசையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தனால வந்தேன். இதில் வந்ததுலேருந்து படிக்கக்குள்ளேயே நல்ல ஒரு இசை படிக்கிறதுக்குள்ளேருந்து வெளியே கச்சேரிலாம் போக ஆரம்பிச்சிட்டேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. அது படிச்சுட்டு போய் வேலையில் போயிருந்தால் கூட இந்தளவு வருமானம் இருந்திருக்காது. இதில் அந்தளவு வருமானம் இருக்குது. இந்த கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை மே மாதம் 2ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. இப்பள்ளிக்கு இந்த ஆண்டு தேவையான இசைக்கருவிகளை தமிழ்நாடு அரசு வாங்கி உள்ளதால் புதிய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என தலைமை ஆசிரியர் சங்கரராமன் தெரிவித்துள்ளார். நாங்கள் படித்தோம், மியூசிக்கில் வந்து எங்களால் சாதிக்க முடியுமா அப்படின்னு தயவுசெய்து யாருமே அந்த இந்த ஒரு சந்தேகத்தோடையே உள்ள வர வேண்டாம். இங்கே வந்தால் நிச்சயமாக நம்ம வெற்றி தான். இந்த மியூசிக் நம்மளை நிச்சயமாக வாழ வைக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் ரொம்ப திறமையான ஆசிரியர்கள். எல்லா ஆசிரியர்களுமே நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். நீங்கள் அவங்கள பற்றி தனியால் போய் பார்த்தோன்னா அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். எல்லாருமே அவர்கள் இங்கே இசை ஆசிரியர்களாக இருக்கிறனால வரக்கூடிய மாணவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அநேக வாய்ப்புகள் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இசை பள்ளிகளை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள திட்டங்களால் 17 அரசு இசை பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை என்பது அதிகரிக்கும் என்பது திண்ணம். கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் சேலம் செய்தியாளர் RS சக்திவேல்.